வெல்கம் டு கிருத்திஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு தலைக்கறி குழம்பு வைக்க போறோம். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க தலைக்கறி. ரொம்ப அதாவது ஒரு ஆடுலேயே ரொம்ப டேஸ்டான ரீஜன்னா அது தலையில உள்ள கறி மட்டும்தான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நம்ம ட்ரெடிஷ்னலா எப்படி செய்யறதுங்கிறத பாக்குறோம். இது வந்து ஆக்சுவலி நம்ம வெங்காயம் வதக்கணும், தக்காளி வதக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. இப்ப நான் வந்து ஆட்டோட தலைய சில ஊர்ல வந்து வாட்டி கொடுப்பாங்க தலை. இந்த ஊர்ல எல்லாம் அது நல்லா வாட்டி அவங்க கொடுக்கறது இல்ல. சோ இவங்க அந்த வெளியில இருக்க தொளிய வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க இங்க. சோ ஃபிளஷும் எலும்பும் மட்டும் தான் இருக்கும் இதுல. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே ஒரு மட்டன் குழம்புக்கு அந்த அளவுக்கு தக்காளி சேர்க்காதீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ஒரு புளிப்பு ஸ்மெல் இருக்கும். சோ இந்த மொத்த தலைக்குமே நான் ஒரு அரை தக்காளி தான் போட்டிருக்கேன் மொத்தமே. சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா உரிச்சு இடிச்சு வச்சிருக்கேன் நான். இதை நீங்க அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. இது வந்து மசாலா நான் வந்து வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 12 வத்தல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி ஃபுல்லா மல்லி போட்டிருக்கேன். இதுல வந்து ஒரு கைப்பிடி பிளஸ் ஒரு அரை கைப்பிடி இவ்வளவு சீரகம் போட்டு இந்த மசாலா வந்து நான் வறுத்து தண்ணி ஊத்தி அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப இதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. உப்பு எப்பயுமே கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம குழம்பு வச்சதுக்கு அப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான எண்ணெய் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நான் இந்த மிக்சி ஜார்ல எல்லாம் இருக்கிற மசாலாவை கொஞ்சம் நல்லா கழுவி இதுல ஊத்திக்கிறேன். இப்ப தண்ணி இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்படியும் இதுல இது வந்து ஒரு 2 ஆடோட தலை. எப்படி இதுல ஒரு 600 கிராம் கறியாவது இதுல இருக்கும் பிளஸ் 2 மூளை வேற. சோ இது ஒரு வாட்டி உங்களுக்கு கிடைச்சா டைம் கிடைச்சா இது மாதிரி வாங்கி செஞ்சு பாருங்க. இப்ப அவ்வளவுதான், நம்ம எல்லாம் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்ப அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்புல வச்சிட வேண்டியதுதான். ஒரு 8-10 விசில் விட்டா போதும். சிலவங்களுக்கு கறி நல்லா வெந்ததான் பிடிக்கும். ஸோ ஒரு 8-10 விசில் வாங்க பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஸ்டீம் அடங்கிருச்சு. எண்ணெய் எப்படி மிதந்து நிக்குதுன்னு. ரொம்ப அருமையான தலைக்கறி குழம்பு ரெடி பாருங்க. செஞ்சு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேஷனாக வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.